நடந்து முடிஞ்சா நம்ம இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து 1-0 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம் இந்த ஒரு சீரீஸ் ஏன்னா செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மலையா வந்து ட்ரா பண்ணிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து 1-0 அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் எப்போ நடப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா மாசம் கடைசியில் சவுத் ஆப்பிரிக்காவோட வந்து ரெண்டு டெஸ்ட் நட போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்போ வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப் வந்து தயாரிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வேர்ல்டு கப் வந்து ராகுல் டிராவிட் கடைசி ஒரு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒப்பந்தம் அவர் பண்ணல அப்புறம் வந்து கடைசியில் ஒப்பந்தம் வந்தாலுமே கூட இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் கோச்சா இருப்பாரு இப்போ பார்த்தோன்னா 27ஆம் தேதி வந்து 3 ஓடி மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் விளையாட போறாங்கன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து ஏசிய கப் அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் கிரவுண்ட் விளாட போறாங்க நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்சா இருக்கும் நடக்கிற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் வினிங் பண்ணால் மட்டும்தான் வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டீமாக வந்து நம்ம இந்திய டீம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் வந்து கடைசி ஒரு கோச்சா இருப்பாரு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒப்பந்தம் காலம் வந்து முடிஞ்சிச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து இந்தியா எப்படி வந்து வின்னிங் பண்ண நோக்கத்தை தான் வந்துட்டுருங்க டீம் பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு தான் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லலாம் நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு கப்பில் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லி வரலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க